இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்தவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்திலே இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியங்களிலே பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன், ஜபத்துடன் கேளுங்கள். யோபின் புஸ்தகம் 14:7-8-9 யோபு 14:7-8-9 ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போட்டாலும் திரும்ப தழைக்கும், அதின் இளங்கிளை துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும். தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைகளை விடும். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, மரமானது வேர் செத்துப்போன அந்த நிலைக்கு நேராக போனாலும் மழைக்காலங்கள் வரும்போது தண்ணீர் வரும்போது அந்த தண்ணீரின் வாசனையினால் அது மீண்டும் அதைத்தான் வாசிக்கிறோம், துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும் என்று சொல்லி அந்த வார்த்தை இருப்பதை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்க்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்கிற விசுவாச வாழ்க்கையிலே சோதனையினாலே வேதைகளினாலே வாழ்க்கையில் வருகிற போராட்டத்தினாலே ஆவிக்கிற வாழ்க்கையிலே பின்தங்கினவர்களும் வலுவி போனவர்களும் சருகி போனவர்களும் உண்டு. ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் கூட ஒரு நாளிலே நான் எவ்வளவாய் ஜெபிப்பேன், எவ்வளவாய் ஓடி ஓடி ஊழியம் செய்வேன், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினேன், இன்றைக்கு முடியவில்லை என்று சொல்லி ஏதோ ஒரு நஷ்டத்தினால ஏதோ ஒரு கஷ்டத்தினால சோர்ந்து தளர்ந்து போயிருக்கீங்களா? ஆதி அன்பு இல்லையே, ஆதி மேன்மையை நான் இழந்து விட்டேனே என்கிற ஒரு நிலையில் இருக்கிறீர்களா? உங்களுக்கு தான் இந்த வார்த்தை கர்த்தர் கொடுக்கிறார். தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும் என்று சொல்லி இந்த வார்த்தை இருப்பதை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தையும் சற்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஆவியானவர் நம்ம கொடுக்குற ஆலோசனை என்ன? தண்ணீரின் வாசனையினால் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எதை குறிக்கிறது? ஆவிக்கிற வாழ்க்கையில் விசுவாச வாழ்க்கையிலே இந்த தண்ணீரின் வாசனை என்கிற அனுபவங்கள் எதை நமக்கு முன்பாக வைக்கிறது என்பதை குறித்தான் நம்ம சிந்திக்கப் போகிறோம். அதற்கு முன்பாக ஏசாயா 58:8 நான் வாசிக்கும் போது, விடியற்கால வெளுப்பு போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். எதில் நஷ்டமடைந்தீர்களோ, தொழில் நஷ்டமா, பண நெருக்கடியா, ஒருவேளை கையின் பிரயாசத்தில் ஆசீர்வாத குறைவை கண்டீங்களா? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது, சீக்கிரமாய் உங்கள் சுக வாழ்வு துளிர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே அதிகாரத்தில் 11 நாம் வாசிக்கிறோம். நமக்கு அறிமுகமான ஒரு வார்த்தை, கர்த்த நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரிட்டைப் போலவும் இருப்பாய் என்கிற வார்த்தையின் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு கர்த்தர் இந்த கால வேளையிலே போதுமானவராயிருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, இந்த தண்ணீரின் வாசனை என்பது எதை குறிக்கிறது? அதைத்தான் வாசிக்க போகிறோம். முதலாவது 2 Corinthians 3:17 வாசிக்கிறோம், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த தண்ணீரின் வாசனை என்பதில் கொடுக்கப்படுகிற முதல் அனுபவம் என்னவென்றால், ஆவியானவர், ஆவியானவர் செயல்படுவதற்கு யார் தங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்கிறார்களோ, யார் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையிலே துர்ந்து போன ஊற்றிலே நீர் ஊற்று உண்டாகும், தளர்ந்து போன கால்கள் பலன் அடையும். காரணம் என்ன? ஆவியானவர் அதை செய்கிற தேவன். அதை தான் தேவனுடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி நாம் அதில் பார்க்கிறோம். அப்போ சில
8வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து சாட்சியாய்ப்பீர்கள். எப்பொழுது பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் வரும்பொழுது, அதே தான் தேவனுடைய வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் ஆவியானோர் செயலாற்றுவதற்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்களானால், ஆவியானுடைய கிரியை செய்வதற்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்களானால், நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் துளிர்க்கிற அனுபவத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், பெருகுகிற அனுபவத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அதே தான் தேவனுடைய வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 14:6 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சிம்சனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து தேவனுடைய வார்த்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தரச்சு தோட்டத்தின் வழியாக அவன் வரும்பொழுது திடீரென எதிரே ஒரு பாலசிங்கம் வந்துவிட்டது. என்ன நடக்கிறது? 6 வாசிக்கிறோம், கர்த்துடைய ஆவி அவன் மேல் பலமாக இறங்கினதினால், பாருங்கள், கர்த்துடைய ஆவி அவன் மேல் பலமாக இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும், எந்த ஒரு ஆயுதம் இல்லை, ஒன்றும் இல்லாதிருந்தும் அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுறது போல கிழித்து போட்டான். ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுற, ஆட்டுக்குட்டி கிழிக்கிறதுனா லேசான காரியம் இல்லை, அவளை ஈஸியாக சிங்கத்தை கிழித்து போட்டான். எப்படி முடிஞ்சது? கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின பொழுது. பார்த்தீங்களா, ஆவியானவர் கிரியை செய்வதற்கு நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் தண்ணீரின் வாசனை வருகிறது என்று சொல்லி அர்த்தம். நீங்கள் துளிர்ப்பீர்கள், நீங்கள் உரிப்பிக்கப்படுவீர்கள் என்பது அர்த்தம். ஏசாயா 41:1 வாசிக்கிறோம், ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீபத்து வந்து பின்பு பேச கடவர்கள். உங்கள் பலன் புதுப்பிக்கப்படுவது, உயிர்ப்பிக்கப்படுவது எங்கே? எப்படி? ஆவியானவர் செயலாற்றி இடம் கொடுக்கும் பொழுது. 2வது நாம் வாசிக்கிறோம், பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது அவர் எழுதுகிறார். 1 பேதுரு 2:3 நாம் வாசிக்கும் போது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். தண்ணீரின் வாசனையால் துளிர்க்கிறது. 2வது அந்த தண்ணீரின் வாசனை என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். யார் ஒருவர் ஆண்டவருடைய வசனத்துக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு, வசனம் தனக்குள்ளே செயலாற்றுவதற்கு இடம் கொடுக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையிலே துளிர்ப்பும் உயிர்ப்பித்தல் உண்டாகும். அதை தான் தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். ஒருவேளை எந்த சோர்ந்து தளர்ந்து போன நிலைமை ஆனாலும் அந்த வார்த்தையின் பலன், வார்த்தையின் வல்லமை இறங்கும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள், நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். 107:20 நாம் வாசிக்கிறோம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்பு வைக்கிறார். பார்த்தீங்களா, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி, அந்த வசனம் குணமாக்குகிறது, அழிவுக்கு தப்பு வைக்கிறது. அதே காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாசனை வீசுகிற அந்த வசனத்துக்கு இடம் கொடுக்கணும். அந்த வசனத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்கும்போது காரியங்கள் ஜெயமாக இருக்கும். 37:31 நான் வாசிக்கும் போது, தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. பிசகுவதில்லை, நட பிசகாது. எப்பொழுது? தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அந்த வார்த்தை உள்ளத்தில் இருக்கிறதுனால, அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறதுனால நடை பிசகாதபடி செயல்படுவதற்கு அது உதவி செய்கிறது. வசனத்தின் வாசனை எங்கே இருக்கிறதோ அங்கே வளர்ச்சி, அங்கே மேன்மை. அதை தான் தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். அதனால்தான் சங்கீதத்தில் 119:11 வாசிக்கும் போது, உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடி உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி அந்த வசனம் இருக்கிறது. நான் பாவம் செய்யாதபடி அது என்னை பாதுகாக்கிறது. அதே 119:5 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். இந்த வார்த்தைகளுக்கு இருக்கிற அன்பு இளைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை என்கிற வாசனை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால், இடம் கொடுப்பீர்களானால், நீங்கள் துளிர்ப்பது நிச்சயம், நீங்கள் வளருவது நிச்சயம், நீங்கள் பெருகுவதும் நிச்சயம். அதை தான் தேவனுடைய வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். இனி 3வது ஒரு அனுபவமே நாம் பார்க்கும்போது, எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் 37:37 வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே விதமாய் வாசிக்கிறோம். கர்த்தராய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுகிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும், அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கிற பொழுது மந்தை பெருகிறது போல்
அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. மந்த பெருகிறது போல அவர்களிடத்தில் நான் பெருக பண்ணுவேன். எப்பொழுதும் அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும், அவர்களிடத்தில் ஜெபிக்க வேண்டும். முந்தின வசனம் 36 வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலம் ஆக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நான் செய்வேன். எவ்வளோ ஆணித்தரமாக அந்த வார்த்தை சொல்லப்படுது பாருங்க. நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் மட்டுமல்ல, பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன், கர்த்தராக நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் உறுதி சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் மூன்றாவது, அந்த தண்ணீரின் வாசனை என்பது ஜப வாழ்க்கை, ஜப நிறைந்த வாழ்க்கை, விண்ணப்ப நிறைந்த வாழ்க்கை. உங்களுடைய தேவைகளை எதிர்பார்ப்புகளை மனுஷத்தில் கொண்டு போகிறதை நம்ம குறைப்போம், கர்த்தத்தில் கொண்டு வருவோம். உங்களுக்கு கடினமாக இருக்க காரத்தை என்கிட்ட கொண்டு வந்து சொல்லியிருக்கிறாரு ஆண்டவர். எத்தனை அற்புதமாய் நம்முடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். அதே தான் தேவனுடைய வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 9:11 வசனத்தில் சவுலை குறித்து சந்திக்கப்பட்ட உடனே அனனியாவிடம் போய் பேசும்போது கர்த்தர் பேசுகிறாரு. அவன் இப்பொழுது ஜபம் பண்ணுகிறான், அவன் இப்பொழுது ஜபம் பண்ணுகிறான். உங்களை குறித்து, என்னை குறித்து கர்த்தர் பேசும்போது அவன் இப்பொழுது ஜபம் பண்ணுகிறான் என்று சொல்லி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குமானால் அது எத்தனை சந்தோஷம், அது எத்தனை ஆசீர்வாதம். யாக்கோபு 5:15 வசனத்தில் நாம் வாசிக்கிறோமே, சுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளையை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எப்பொழுது சுவாசம் உள்ள ஜெபம் பார்த்தீங்களா? அப்போ எந்த அளவுக்கு கர்த்தருடைய ஜெபத்தில் நாம் முக்கியத்துவப்படுத்துகிறோமோ, ஜெபத்தில் தேவனோடு பேசுகிறதில் நாம் அமர்ந்திருக்கிறோமோ, அவ்வளவாய் நாம் துளிப்போம், நாம் உயிரூடுவோம், நாம் பெருகுவோம். அதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். தபித்தாள் என்கிற சிசி மரித்து போனாள் என்பதை அறிந்த உடனே பேதுரு அழைச்சி கொண்டு வராங்க. அப்போ பேதுரு வந்து என்ன செய்கிறார் என்று சொல்லி நீ பார்ப்பில்லானால், அப்போது சிலர் 9:40 வசனத்தில் பேதுரு முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி பிரேதத்தின் புறமாக திரும்பி தபித்தாளே எழுந்துருன்னு சொன்னான். அவள் எழுந்து உட்கார்ந்த மரித்து போன அந்த சிசி எழுப்பி உட்காருகிறா. எப்படி அந்த வசந்த பாருங்க, முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணி அதுக்கு பிறகுதான் பிரேயத்துக்கு பிறகு திரும்புறா. அந்த ஜபம் தான் தன்னை திடப்படுத்திக் கொள்வது, தன்னை பலப்படுத்திக் கொள்வது. அந்த ஜபத்துக்கு இடம் கொடுக்கும்போது, விண்ணப்பத்துக்கு இடம் கொடுக்கும்போது அங்கே செயலாற்றுகிற அன்பு வருகிறது என்பதை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்குற அன்பு நேச பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் கர்த்தரோடு பேசுவதற்கு நீங்கள் எவ்வளவா இடம் கொடுக்கிறீர்கள் என்பதை யோசிச்சுட்டு பாருங்கள். கடைசியாக 2 Corinthians 4:15 வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே விதமாய் நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படி இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படி. அப்படியானால் எவ்வளவு ஸ்தோத்திரம் நம்ம செலுத்துகிறோமோ, நன்றி செலுத்துகிறோமோ, துதி செலுத்துகிறோமோ, அவ்வளவாய் தேவனுடைய கிருபை நம்மிலே பெருகும். அதே தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். தண்ணீரின் வாசனையினால் மரித்துப்போன, செத்துப்போன அந்த வேர் திரும்ப முளைக்குது. எப்படி? அதே தான் 4வது ஒரு அனுபவம். அந்த தண்ணீரின் வாசனை என்பது துதி ஸ்தோத்திர பலி. யார் ஒருவர் எப்போதும் எல்லாவற்றிலும் ஆண்டவரை துதிக்க பழகுகிறோமோ, அதை தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தரை நான் என்னை காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன். எக்காலம் என்பது மூன்று காலம். இழந்ததுக்காக ஸ்தோத்திரம், இப்போ நடக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், இனி நடக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஒரு அனுபவம் யார் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறோ அவர்கள் துளிப்பார்கள். உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்குமானா நீங்கள் துளிப்பீர்கள். அதை தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் இதிலே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 22:15 வாசிக்கிறோம், பவுல் தேவனை ஸ்தோத்தரித்து தைரியம் அடைந்தான். அந்த ஸ்தோத்திரத்தில் அவனுக்குள்ளே தைரியம் உண்டாகிறது என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 16:25 சிறைச்சாலையில் தொழுமரத்தில் மாட்டப்பட்டிருக்கிற பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினார்கள், சிறைச்சாலை அசைந்தது. பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் அங்கே வருகிறதை பார்க்கிறோம். யோசுவா நாட்களில் எரியோவுக்கு விரோதமாக எரியோடு அவனோடு சேர்ந்து ஜனங்கள் தங்களுடைய கரங்களில் எக்காலத்தை ஊறிக்கொண்டு தேவனை ஆர்ப்பரித்தார்கள், ஸ்தோத்திரம் பண்ணினார்கள், எரியோ மதில் விழுந்தது என்பதை யோசுவா 6:20 வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்குது. யோசபாத் நாட்களில் 2:22 அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது
சத்துருக்கள் வெற்றுண்டு விழும்படி கர்த்தர் செய்தார். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, தண்ணீரின் வாசனையினாலே மறித்து போன அந்த துளிர், அந்த வேர் மீண்டும் அதை துளிர்க்கிறது. தண்ணீரின் வாசனை அனுபவம் என்ன? முதலாவது பரிசுத்த ஆவியானவர் செயலாற்ற இடம் கொடுப்பது. ரெண்டாவது தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. மூன்றாவது உங்களுடைய ஜப வாழ்க்கை. நான்காவது கர்த்தரை எப்பொழுது துதி ஸ்தோத்திரம் செய்வது. நாம் செய்வோமா? நிச்சயமாய் நாம் துளிர்ப்போம். கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மை எப்போதும் துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தி தேவன் கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாத நன்மைகளை சுதந்திரித்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் சீக்கிரமாய் வரப்போகிறேன். அதற்குள்ளாய் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள ஒவ்வொருக்கும் கிருபிதார். ஜெரேசுவை நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். மேலும் விபரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா, 627107. செல்போன் 9443113292.